நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் விளையக்கூடிய ஜாதிக்காய் பற்றி பார்க்க போகிறோம் ஜாதிக்காய் அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா ஊறுகாய் தான் ஞாபகத்துக்கு வரும் ஜாதிக்காய் ஊறுகாய் எல்லாருமே சாப்பிட்ருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஜாதிக்காய் மரம் இதுக்கு நமக்கு பக்கத்திலேயே ஒரு ஜாதிக்காய் இருக்குது பாருங்கள் இதுதான் ஒரு ஜாதிக்காய் ஒரு இள மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இது வந்து மரம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பசுமை மாறா மரம் எல்லா பருவத்துலேயுமே இதனுடைய இலைகள் வந்து பசுமையாக இருப்பதால் இது வந்து ஒரு பசுமை மாறா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது ஒரு முரட்டுத்தனமான ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கும் இந்த ஜாதிக்காயை எடுத்து உடைச்சி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ பாருங்கள் உடைக்கலாம் ஜாதிக்காயை உடைச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு விதை இருக்கும் அந்த விதைக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிகப்பு கலர் லேயர் இருக்கும் இதுதான் வந்து ஜாதி பத்திரி அந்த விதைக்கு மேல் பரப்பில் அப்படியே உரிச்சு உரிக்கலாம் உரிச்சா வந்து அப்படியே உரியும் இதுதான் வந்து சமையலில் வந்து மனமூட்டியாக பயன்படுத்துகிறாங்க ஜாதி பத்திரி இன்றைக்கு சந்தை மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிலோ ஜாதி பத்திரி வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய் ஒரு கிலோ ஜாதி பத்திரி இது தான் பார்த்துக்கோங்க இதுதான் ஜாதி பத்திரி இந்த ஜாதிக்காய் இந்த மெயில் ஓடு இருக்குது இல்லையா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிலோ இரநூறு ரூபாயிலேருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க இந்த ஜாதிக்காய் மரத்தினுடைய பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பாண்டா தீவுகள் தான் வந்து இந்த ஜாதிக்காயினுடைய பிறப்பிடமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் வந்து மலை மாவட்டங்கள் மலை சார்ந்த மாவட்டங்களில் வந்து ஜாதிக்காய் வந்து பயிரிடப்படுது உண்மையிலேயே ஜாதிக்காய் வந்து ஒரு வணிக மரம் ஒரு அரபு நாட்டு வணிகர்களால் வந்து உலகம் முழுவதும் ஒரு கொண்டு செல்லப்பட்ட ஒரு மரம் இந்திய பெருங்கடல் வணிகத்தில் நீண்ட காலமாக ரகசியமாக வைத்திருந்த மரம் எது என்று கேட்டால் அதுவும் ஜாதிக்காய் மரம்தான்